ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோலியஸை எப்படி வாட்டரில் ப்ராபகேட் பண்ணுறது. கோலியஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய விதமான செடிகளை வெறும் வாட்டரை வச்சு ப்ராபகேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு வீடியோ பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா, நம்ம சேனலில் போகிற இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோலியஸோட பிரான்ச்சஸை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாகவே கோலியஸ் நர்சரியில் 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ப்ராபகேட் பண்ணுறது ரொம்ப எளிமையான மெத்தடு. பொதுவாகவே சாயிலில் ப்ராபகேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வெறும் வாட்டரை வச்சே ப்ராபகேட் பண்ண முடியும். ரோஜா செடியே வெறும் வாட்டரை வச்சு ப்ராபகேட் பண்ணும்போது இந்த சின்ன ஒரு கோலியஸை பண்ண முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக செய்ய முடியும். இதுக்கு நம்ம நிறைய கலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். பொதுவாகவே இந்த ரெட் கலர் இருக்குது, எல்லோ, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு தேவையான கலர்ஸை ஒரு சின்ன ஒரு பிரான்ச்சஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஏதோ ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பவுலோ தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும். ஸோ தண்ணி மட்டும் எடுத்தால் போதும். நார்மல் வாட்டர், இந்த வாட்டர் எடுக்கணுமா, அக்வா வாட்டர் எடுக்கணுமா, இல்லை எங்கள் வீட்டில் சால்ட் வாட்டர் எடுக்கணுமா அப்படின்னா, உங்கள் வீட்டில் நார்மலாக குடிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி வாட்டர் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோலியஸை அதுக்குள்ளார போட்டு வச்சா போதுங்க. நான் மொத்தம் ஒரு 2 பவுலில் வந்து இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சது என்ன அப்படின்னா, ஒரு 1 வீக் ஆச்சு. எத்தனை வாரத்தில் இதில் வேர்கள் வரும் அப்படின்னா, கரெக்டாக 2 வாரத்தில் அதிகமான வேர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சுருங்க. சரி, ஓகே, டெமோ வந்து இப்போ செஞ்சு காமிச்சாச்சு. ஆல்ரெடி நாங்கள் எப்போவுமே ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா அது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் வீடியோ க்ரியேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு பவுலில் ஒரு கோலியஸோட கட்டிங்ஸை போட்டு வச்சுருந்தோம். ஒரு சூப்பரான ரூட் ஃபார்மேஷன் வந்தது. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு கெமிக்கல் உரமோ ஏதாச்சும் நேச்சுரலான ஆர்கானிக் லிக்விட் ஃபெர்டிலைசரோ கொடுக்கணுமானா, கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஈஸியாகவே வளருங்க. என்ன அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். எவ்வளோ வேர்கள் விட்டு புது வேர்கள் வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நம்ம நார்மலாக இருக்கிற சாயில் மீடியம் மண் கலவையிலேயே இந்த செடியை வச்சிங்க அப்படின்னா, ஈஸியாகவே க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.